வணக்கம் இந்திய நேரப்படி மதியம் ஒன்று முப்பது மணி செய்திகள் முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம் ராமேல் புயல் வெப்ப அலை குறித்த ஆலோசனை கூட்டம் பிரதமர் மோடி பங்கேற்பு கிளாசிக்கல் செஸ்ஸில் வெற்றி பெற்ற பிரஜானந்தா முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து அருணாச்சல பிரதேசத்தில் ஆட்சியை தக்கவைத்த பாஜக நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் பெரும்பான்மையுடன் வெற்றி மீண்டும் சிறை செல்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க நீதிமன்றம் மறுப்பு தமிழ்நாட்டில் பதினான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகளை காணலாம் பிரதமர் மோடி இன்று ஒரே நாளில் ஏழு ஆலோசனைக் கூட்டங்களில் பங்கேற்க உள்ளார் ஐநூற்று நாற்பத்து மூன்று தொகுதிகளைக் கொண்ட இந்திய நாடாளுமன்றத்துக்கு ஏழு கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிந்துள்ளது தேர்தலில் பதிவான வாக்குகள் வருகிற நான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றே அறிவிக்கப்படுகின்றன இந்நிலையில் பிரதமர் மோடி இன்று ஒரே நாளில் ஏழு ஆலோசனைக் கூட்டங்களில் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கூட்டத்தில் ராமில் புயல் வெப்ப அலை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சி அமையும் பட்சத்தில் அடுத்த நூறு நாட்கள் செயல் திட்டம் உள்ளிட்ட ஏழு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற உள்ளது மேலும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை பெரிய அளவில் கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது செஸ் வீரர் பிரஜானந்தாவுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நார்வே செஸ் போட்டியில் உலகின் நம்பர் ஒன் மேக்னஸ் கார்ல்சனுக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு இந்தியன் செஸ் வீரர் பிரஜானந்தா கிளாசிக்கல் செஸ்ஸில் உலகின் இரண்டாம் நிலை வீரரான பேவியானோ கருவானாவை தோற்கடித்தார் இந்த வெற்றியின் மூலம் பிரக்ஞானந்தா நவம்பர் இருபது மற்றும் டிசம்பர் பதினைந்தாம் தேதிகளில் திட்டமிட்டுள்ள உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் சீனாவின் டிங் லிரனை எதிர்கொள்கிறார் இந்நிலையில் செஸ் வீரர் பிரஜானந்தாவுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பிரக்ஞானந்தா நார்வே செஸ் தொடரில் அற்புதமாக விளையாடி உள்ளதாகவும் செஸ் உலகமே இவரின் திறமையை பார்த்து வியக்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார் அருணாச்சல பிரதேசத்தில் ஏழு தொகுதிகளை கைப்பற்றி பாஜக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது அருணாச்சல பிரதேசத்தில் அறுபது சட்டசபை தொகுதிகளுக்கு கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது இதில் ஆளும் பாஜக அறுபது தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்கியது காங்கிரஸ் பத்தொன்பது தொகுதிகளில் மட்டுமே வேட்பாளர்களை களமிறக்கியது இந்நிலையில் களத்தில் போட்டி வேட்பாளர்கள் இல்லாததால் முதலமைச்சர் பெமா உட்பட பத்து பாஜக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து எஞ்சிய ஐம்பது சட்டசபை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டது இதில் பெரும்பான்மைக்கு முப்பத்தோரு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் ஆளும் பாஜக நாற்பத்தி ஏழு தொகுதிகளை கைப்பற்றி அபார வெற்றி பெற்றது இதன் மூலம் அருணாச்சலப் பிரதேசத்தில் பாஜக ஆட்சியை தக்க வைத்துள்ளது இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க நீதிமன்றம் மறுத்துவிட்டதால் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று மீண்டும் சிறை செல்கிறார் டெல்லி புதிய மதுபான கொள்கை தொடர்பாக கடந்த மார்ச் இருபத்தோராம் தேதி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஜூன் ஒன்றாம் தேதி வரையில் இடைக்கால ஜாமீன் வழங்கி கடந்த பத்தாம் தேதி உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது இடைக்கால ஜாமீனை ஏழு நாட்களுக்கு நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் ஆனால் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க நீதிமன்றம் மறுத்துவிட்டதால் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று மீண்டும் சிறை செல்கிறார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்கள் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் ஆய்வு செய்யப்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் போக்குவரத்து துறை சார்பில் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி தொடங்கியது இதில் மாவட்டத்தில் உள்ள நூற்று எழுபத்தைந்து தனியார் பள்ளி கல்லூரி வாகனங்களுக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் ஆய்வு நடைபெற்றது மேலும் வாகன ஓட்டுநர்களுக்கு துறை சார்பில் வாகனங்களில் விபத்து ஏற்பட்டால் அவற்றை எதிர்கொள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல்துறை துறை மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் ஷாம்பு பாட்டில்கள் மலக்குடலில் தங்கம் கடத்தி வந்த நான்கு பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் மும்பை சுங்கத்துறை அதிகாரிகள் கடந்த மே இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருபது வழக்குகளில் ரூபாய் ஆறு புள்ளி ஏழு ஐந்து கோடி மதிப்புள்ள ஒன்பது புள்ளி ஏழு ஆறு கிலோ தங்கம் மற்றும் மின்னணு பொருட்களையும் ரூபாய் எண்பத்தி லட்சம் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சியையும் பறிமுதல் செய்தனர் இதில் ஷாம்பு பாட்டில்கள் ரப்பர் ஷீட் மற்றும் மலக்குடலில் தங்கம் மறைத்து வைத்திருந்த நான்கு பயணிகளை மும்பை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் அருகில் எண்ணூறு பரதநாட்டிய கலைஞர்கள் நாட்டியமாடி உலக சாதனை படைத்தனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் திருச்சி சிவசக்தி அகாடமி சார்பில் உலக சாதனைக்காக எண்ணூறு மாணவிகள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் பரதநாட்டியம் ஆடும் நிகழ்ச்சி நடைபெற்றது செந்தூர் அலை ஓசையில் கலை அர்ப்பணம் என்ற பெயரில் நடந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியில் ஐந்து வயது முதல் இருபது வயது வரையிலான மாணவிகள் முருகன் வேடமடைந்து கைகளில் வேல் ஏந்தியும் காவடியை சுமந்தும் பதினேழு நிமிடத்தில் பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை படைத்தனர் இதனையடுத்து மாணவிகளுக்கு ஏசியா பசிபிக் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தினர் சாதனைக்கான சான்றிதழ்கள் பதக்கம் மற்றும் விருதினை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாலக்கோடு அருகே கிணறு வெட்டும்போது கிரேன் அருந்து விழுந்த விபத்தில் கிணற்றில் இருந்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள எலங்காலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி செல்வம் என்பவருடைய தோட்டத்திலிருந்த பழைய கிணற்றை தூர்வாரும் பணி நடைபெற்றபோது யாரும் எதிர்பாராத நேரத்தில் கிணற்றின் மேலே பொருத்தப்பட்டிருந்த கிரேன் பாரம் தாங்காமல் அருந்து கிணற்றுக்குள் விழுந்ததில் கிணற்றுக்குள் இருந்த செல்வம் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் கிரேன் ஆபரேட்டரான முதலிட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சின்னசாமி என்பவர் பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்பவர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார் கிணறு தூர்வாரும் போது ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் அருகே சாலையை கடக்க முயன்ற போது ஏற்பட்ட விபத்தில் தந்தையின் கண் எதிரே மகன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வேம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த வீரசாமி என்பவரின் மகன் பெட்ரோல் பங்கில் பணி வருகிறார் இந்நிலையில் சதீஷ் ஓமந்தூர் அருகே சாலையை கடக்க முயன்றபோது புதுவையில் இருந்து அதிவேகமாக வந்த காரானது சதீஷ் மீது மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் சதீஷ் தூக்கி வீசப்பட்டு தனது தந்தை கண்ணெதிரே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிளியனூர் போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றார் ராமேஸ்வரத்தில் தொடர் மின்நிறுத்தம் செய்யப்படுவதால் இரவு பனிரண்டு மணி அளவில் மின்வாரிய அலுவலகத்தில் பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராமேஸ்வரம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக அறிவிப்பில்லாமல் மின் செய்யப்படுகிறது இந்நிலையில் பகல் இரவு என்று பாராமல் தினம்தோறும் திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகள் அவதிக்குள்ளாவதாகவும் குழந்தைகள் வயதானவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதனால் பொதுமக்கள் ஏராளமானோர் இணைந்து இரவு பனிரண்டு மணிக்கு மக்கள் மின்வாரி அலுவலகம் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கீகாரம் இல்லாத பல விடுதிகளுக்கு மின் இணைப்பை கொடுப்பதால் மின்சார பற்றாக்குறை இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் வள்ளிமலை அருகே இரண்டு இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது வேலூர் மாவட்டம் சிஎன் பட்டறை அருகே திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த சரவணன் கேஸ் ஸ்டவ் ரிப்பேர் செய்யும் பணியை செய்து வந்தார் இதேபோல் பள்ளிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சீனிவாசன் மரம் அறுக்கும் தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இவர்கள் சென்ற இரண்டு இருசக்கர வாகனங்களும் சிஎன் பட்டறை அருகே சாலையில் மோதி விபத்துக்குள்ளானது இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் விபத்தில் இருவருக்கும் கால் முறிவு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேல்பாடி காவல்துறையினர் இருவரையும் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் பள்ளிகள் ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்க உள்ள நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களை போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் புதுச்சேரியில் பனிரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் போக்குவரத்து துறை சார்பில் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் சிறப்பு முகாம் மேட்டுப்பாளையம் கனரக முனையம் பகுதியில் நடைபெற்றது இதில் தனியார் பள்ளி கல்லூரி மற்றும் அரசு மாணவர்களுக்கான இலவச பேருந்து என மொத்தம் தொள்ளாயிரம் பேருந்துகளை அதிகாரிகளின் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் முன்னிலையில் மண்டல போக்குவரத்து அதிகாரிகள் சீத்தராமராஜு ராவ் தலைமையில் ஏழு குழுக்கள் அமைக்கப்பட்டு வாகனங்களில் முதலுதவி பெட்டி தீயணைப்பு கருவி உட்பட பல பொருட்களை ஆய்வு செய்தனர் மேலும் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி வாகனத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர் வேலூரில் விபத்து ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை ராஜேந்திர சிங் தெரு பகுதியில் இருந்து சென்னை நோக்கி ரவை முட்டைகளை கொண்டு வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த இபி டிரான்ஸ்ஃபார்ம் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் மதுபோதையில் இருப்பதை அறிந்த ஊர் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஓட்டுநரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தர்மபுரி அருகே பழுது பார்க்க வந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்து முழுவதும் சேதமடைந்தது தர்மபுரி அருகே செட்டி கரையை அடுத்த பள்ளக்கொள்ளையை சேர்ந்த ஜெயராமன் சொந்தமாக ஒரு டாரஸ் லாரியை வைத்து தொழில் செய்து வருகிறார் இந்த நிலையில் லாரியில் ஏற்பட்ட சிறு பழுது காரணமாக வெல்டிங் வைப்பதற்காக வண்டியை குண்டல்பட்டி மேட்டில் உள்ள தனியார் வெல்டிங் பட்டறைக்கு லாரியை கொண்டு வந்தார் அங்கு பழுதை சரி செய்வதற்காக ரமேஷ் என்பவர் வெல்டிங் வைத்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென்று லாரியில் தீப்பிடித்து எரிய தொடங்கி தீ மளமளவென பரவி வண்டி முழுவதும் பற்றிக் கொண்டது உடனே ஜெயராமன் தர்ம புரி தீயணைப்பு துறையினருக்கும் மதிக்கோன்பாளையம் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு முயற்சியில் ஈடுபட்டனர் லாரி முழுமையாக எரிந்து சேதமானது இந்த சம்பவம் குறித்து ஜெயராமன் கொடுத்த புகாரின் பேரில் மதிக்கோன்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆம்பூர் அருகே நாட்டு வெடிகுண்டு வெடித்து மாடு ஒன்று பலத்த காயம் அடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வெங்கட சமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட ராளக்கொத்தூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி மஞ்சுளா தம்பதியினர் பசுமாடுகள் வளர்ந்து வருகின்றனர் அதே பகுதியில் உள்ள ராமமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் மேய்ச்சலுக்காக விடப்பட்டிருந்த நிலையில் திடீரென மாட்டின் அருகில் பலத்த சத்தம் கேட்டுள்ளது இதனை அறிந்த மஞ்சுளா அருகில் சென்று பார்த்தபோது மாட்டின் வாய்ப்பகுதியில் கிழிந்த நிலையில் பலத்த காயமடைந்து ரத்தம் சொட்ட ஆபத்தான நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாா் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறை மற்றும் வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வன விலங்குகள் வேட்டையாட நாட்டு வெடிகளை வைத்துள்ளார்களா என பல கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சானார்பட்டி அருகே கமலியம்பட்டி கோவில் திருவிழாவில் கழுமரம் ஏற முயன்ற இளைஞர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள கம்பளியம்பட்டியில் முத்தாளம்மன் பகவதியம்மன் காளியம்மன் மாரியம்மன் கோயில் திருவிழா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கழுமரம் ஏறுதல் வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது இதற்காக கோவில் முன்பு ஐம்பது அடி உயரம் உள்ள மரம் ஒன்றின் பட்டைகள் உரிக்கப்பட்டு அதன் மீது கேழ்வரகு மாவு விளக்கெண்ணெய் கற்றாழை ஆகியவை தடவி ஊன்றப்பட்டது கழுமரத்தில் விரதம் இருந்த பக்தர்கள் போட்டி போட்டு ஏற முயன்றனர் அப்போது பட்டியை சேர்ந்த சுப்பிரமணி என்பவரும் கழுமரத்தில் ஏற முயன்றார் அப்போது திடீரென அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது இதனை அறிந்த அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சையில் இருந்த அவர் சனிக்கிழமை காலை பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து சானார்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் சத்திரம் ரயில் தண்டவாள பகுதியில் படுத்திருந்த மூதாட்டி ஒருவரை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையம் வழியாக பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் எழும்பூரில் இருந்து இருந்து புறப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயிலானது சேலம் டவுன் ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தது இதையடுத்து சேலம் ஜங்ஷன் மார்க்கமாக புறப்பட்ட ரயிலானது டவுன் ரயில் நிலையத்திற்கும் சென்று கொண்டிருந்தது அப்போது சத்திரத்துக்கு இடைப்பட்ட தண்டவாள பகுதியில் ஒரு மூதாட்டி படுத்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ரயில் ஓட்டுநர் உடனடியாக ரயிலை இருநூறு மீட்டர் முன்பாகவே நிறுத்தினார் இதனையடுத்து தகவல் அறிந்து ஆம்புலன்ஸில் வந்த மருத்துவர்கள் உடனடியாக தண்டவாளத்தில் படுத்திருந்த மூதாட்டியை சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர் இச்சம்பவம் குறித்து ரயில்வே காவல்துறையினர் பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூடோ தேசிய விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு சென்னை திரும்பிய மாணவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரதேசத்தில் நடைபெற்ற கூடோ தேசிய விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு சார்பில் ஐம்பத்தி ஏழு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனா் இந்நிலையில் போட்டியில் வெள்ளி வெண்கலம் வென்று சென்னை திரும்பிய மாணவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது காஞ்சிபுரம் கூடோ சங்கத்தின் தலைவர் மற்றும் பயிற்சியாளர் டிமாத்தியோ செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் அண்டர் டுவெண்ட்டி ஒனில் வந்து சில்வர் மெடல் அடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சப்ஜூனியரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து பிரான்ஸ் அடிச்சிருக்கிறாங்க அண்டர் சிக்ஸ்டீனில் இன்னொரு தம்பியை வந்து ப்ரான்ஸ் அடிச்சுருக்கிறாங்க சார் சார் இது வந்து நேஷனல் லெவல் சார் ஸ்டேட் செலக்ட் ஆகிட்டு நேஷ்னல் லெவல் சார் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டேட் இதில் அட்டென்ட் பண்ணாங்க சார் அந்த மாதிரி நிக்க போதும் சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டேட் அட்டன் பண்ணாங்க தமிழ்நாடு சார்பாக வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி செவன் ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணோம் சார் ஃபிஃப்டி செவன் ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்நாட்டு சார்பாக நாங்கள் அட்டன் பண்ணோம் சார் கோவையைச் சேர்ந்த பதினோரு வயது சிறுவன் தமிழ் பாரம்பரிய கலைகளான சிலமம் சுருள்வாள் என அனைத்து கலைகளையும் பதினோரு மணி நேரம் தொடர்ந்து செய்து உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்து அசத்தியுள்ளார் கோவை சரவணப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுப்பு கோகுல் கிருஷ்ணா என்ற பதினோரு வயதான சிறுவன் தனியார் தற்காப்பு கலை பயிற்சி மையத்தில் சிலம்பம் வாழ்வீச்சு என தமிழ் பாரம்பரிய கலைகளை கற்று வந்துள்ளார் இந்நிலையில் சிறுவன் கோகுல் கிருஷ்ணா உலக பெற்றோர் தினத்தை முன்னிட்டு ஒற்றை மற்றும் இரட்டை சிலம்பம் வாழ் மற்றும் சுருள்வாழ் வீச்சு மான் கொம்பு வீச்சு என ஐந்து தமிழ் பாரம்பரிய ஆயுதங்களை பயன்படுத்தி ஒரே மேடையில் தொடர்ந்து பதினோரு மணி நேரம் செய்து சாதனை படைத்துள்ளார் அதிகாலை ஐந்து மணிக்கு துவங்கி மாலை நான்கு மணி வரை சிறுவன் செய்த இந்த சாதனை இந்தியா உலக சாதனை புத்தகம் அமெரிக்கன் மற்றும் யூரோப்பியன் உலக சாதனை புத்தகம் என மூன்று உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்தது உலக பெற்றோர் தினத்தை முன்னிட்டு சிறுவன் கோகுல் செய்த இந்த சாதனையை அவரது பெற்றோர் உறவினர்கள் பள்ளி ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டு கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர் பயிற்சியெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி மாஸ்டர் அதே மாதிரியான பெற்றோர்கள் எங்க எங்கள் அப்பா அம்மா அக்கா எல்லாருமே வீட்டில்தான் நான் சப்போர்ட் கொடுத்ததுனால தான் இந்த இடத்துல நான் வந்து வேர்ல்டர் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் நன்றி வணக்கம் விழுப்புரத்தில் அமைந்துள்ள வெண்ணியம்மை நாளையது செடல் மகோற்சவ விழாவை முன்னிட்டு திரு நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள வெண்ணியம்மன் ஆலயத்தில் செடல் மகோற்சவ விழாவை முன்னிட்டு வீரபத்திர சுவாமி மற்றும் வெண்ணியம்மனுக்கு பஞ்சமுக தீபாரதனை மற்றும் கற்பூர் ஆர்த்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வீரபஸ்திர சுவாமி அலங்கரிக்கப்பட்ட முத்து பள்ளக்கில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதையடுத்து நடைபெற்ற தேரோட்டத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் பாபநாசத்தில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் ஆலயத்தில் பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா காட்டுக்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் ருத்ர காளியம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு பால்குட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக வெண்ணாறு ஆற்றங்கரையிலிருந்து பால்குடம் எடுத்தும் அழகு காவடி எடுத்தும் பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர் தொடர்ந்து காமாட்சி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பால் அபிஷேகம் செய்து சிறப்பு மலர் அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் டி உலக உலகக்கோப்பை தொடரில் கனடா அணியை வீழ்த்தி அமெரிக்க அணி அபார வெற்றி பெற்றது ஒன்பதாவது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரை வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து நடத்துகின்றது இந்த தொடரின் முதல் போட்டி அமெரிக்காவில் உள்ள டல்லாஸ் நகரில் அமெரிக்கா கனடா அணிகள் மோதியது இதில் டாஸ் வென்ற அமெரிக்க அணியின் கேப்டன் மோனாக் படேல் பந்து வீச்சை தேர்வு செய்தார் அதன்படி முதலில் பேட்டிங் செய்த கனடா இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று நான்கு ரன்கள் குவித்தது இதனையடுத்து நூற்று தொன்னூற்று ஐந்து ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய அமெரிக்க அணி பதினேழு புள்ளி நான்கு ஓவர்களிலேயே மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்று ஏழு ரன்கள் அடித்து அபார வெற்றி பெற்று தொடரை வெற்றியுடன் தொடங்கியுள்ளது அந்த அணியில் அதிரடியாக விளையாடிய ஆண்ட்ரி ஸ்கவுஸ் அறுபத்தைந்து ரன்களும் ஆரோன் ஜோன்ஸ் தொன்னூற்று நான்கு ரன்களும் செய்திகள் தமிழகத்தில் இன்று பதினான்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக வாட்டி வதைத்து வரும் வெயிலுக்கு மத்தியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதால் தற்போது மழை பெய்ய ஆரம்பித்துள்ளது இதன் தொடர்ச்சியாக மேலும் சில நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது அதன்படி தென் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு சேலம் தர்மபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் ஆகிய பதினான்கு மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி வருவது உலக செய்திகள் கனடாவை உலுக்கிய தொடர் கொலை குற்றவாளி சிறையில் அடித்து கொலை செய்யப்பட்டார் கனடாவின் வான்குவர் நகரில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு முதல் இரண்டாயிரம் காலகட்டத்தில் தொடர்ச்சியாக இளம் பெண்கள் பலர் கொல்லப்பட்டனர் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் போர்ட் கோக்விட்லாம் பகுதியில் பன்றி பண்ணை நடத்திய ராபர்ட் பிக்டன் சட்டவிரோதமாக ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்ததாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்திருந்தது இதுகுறித்து விசாரணை நடத்துவதற்காக சென்றபோது அவரது வீட்டில் உள்ள பிரிட்ஜில் ஒரு பெண்ணின் உடல் துண்டு துண்டாக வெட்டி வைக்கப்பட்டு இருந்தது இதனையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை செய்ததில் நாற்பத்தி ஒன்பது பெண்களை அவர் வெட்டிக் கொன்றதும் பின்னர் அவர்களது உடலை துண்டு துண்டாக வெட்டி தனது பண்ணில் உள்ள பன்றிகளுக்கு இரையாக போட்டதும் தெரியவந்துள்ளது இது தொடர்பான வழக்கில் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கியது இதனையடுத்து அவர் வான்குவரில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் ராபர்ட்டுக்கும் சிறையில் உள்ள சக கைதிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது அப்போது கைதிகள் பலர் அவரை சரமாரியாக தாக்கியதில் ராபர்ட் படுகாயமடைந்தார் இதனையடுத்து அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள் ராமேல் புயல் வெப்ப அலை குறித்த ஆலோசனை கூட்டம் பிரதமர் மோடி பங்கேற்பு கிளாசிக்கல் செஸ்ஸில் வெற்றி பெற்ற பிரக்ஞானந்தா முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து அருணாச்சல பிரதேசத்தில் ஆட்சியை தக்க வைத்த பாஜக நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் பெரும்பான்மையுடன் வெற்றி மீண்டும் சிறை செல்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க நீதிமன்றம் மறுப்பு தமிழ்நாட்டில் பதினான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு எட்டு முப்பது மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்